ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு பெட்டை வந்து கேர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் நான் அதை டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் நான் வந்து வரிசையாக அவனை கேர் பண்ணிக்கிட்ட வீடியோ நான் எடுக்கல அவன் வாங்கினாலருந்து இப்போ வரையும் அவன்கிட்ட இந்த குட்டி குட்டி கிளிப்ஸ் எடுத்து வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சேர்த்து தான் நான் மொத்தமாக ஆட் பண்ண போகிறேன் நாங்கள் கேஷ் வந்து வாங்கினது வந்து இவன் பேர் வந்து கேஷ் உங்கள் எல்லாத்துக்குமே முன்னாடியே தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இவனை வந்து நாங்கள் தேர்ட்டி டேஸ் குட்டியில் வாங்கினோம் தேர்ட்டி டேஸ் குட்டியாச்சு இப்போ நாங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் அவனுக்கு ஆயிடுச்சு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் நடக்குது ஸோ வாங்கின நாள்லேருந்து நான் இப்போ வரையும் அவனை எப்படி வந்து கேர் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் உங்களுக்கு பெட் வாங்கினோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன பெட் சூட் ஆகும் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணணும் நாங்கள் ஃபொமரேனியன் அப்படிங்கிறது சூஸ் பண்ணலை பட் போனதில் வந்து பெட்டரான வந்து ஃப்ரெண்ட்லி பப்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் ரொம்ப சேட்டவும் கூட இவன் ஃபொமரேனியனில் மேல் பப்பி வந்து எப்போயுமே நிறைய சேட்டை செய்யும் அப்படிங்கிறது வந்து ஒரு சர்வேவே இருக்கான் ஸோ சேட்டை பண்ணுறதுல நாய் நாய் சேட்டை பண்ணுறது ஒரு அழகு தான் இவனை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தூக்கும் போது ஒரு கைக்குள்ளே இருந்தான் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துட்டான் நல்ல ஆக்டிவான பப்பியும் கூட இவனுக்கு என்ன நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் வந்து இவ வந்து குட்டி வை குட்டியாக இந்த மாதிரி இருக்கிறப்ப நிறைய சாப்பிட்டா நிறைய சேட்டையும் பண்ணான் பட் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டார்ச்சலாக தெரியல பட் நைட் ஆனால் கத்துவான் அதெல்லாமே எல்லா பப்பையும் பண்ணக்கூடியது தான் ஒரு ஜென்ரலாக ஒரு குட்டி பப்பி ஒரு நாளைக்கு அஞ்சு டைம் சப் ஃபீட் பண்ணலாம் அதுக்கு பால் சாதம் பால் அந்த மாதிரி வந்து வச்சாலே அந்த ஸ்டேஜுக்கு அது ஓகே கொஞ்சம் வளர வளர அவங்களுக்கு நம்ம எல்லா ஃபுட்டுமே கொடுக்க ஆரம்பிக்கலாம் பப்பீஸ்க்கு வந்து காமனாக வந்து எனக்கு தெரிஞ்ச சர்வே டாக்டர்ஸ் சொன்ன அட்வைஸ் ப்ளஸ் நான் சர்வே நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்ததுல எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத வந்து உங்களோட டாக்டர்ஸ் அதாவது அவங்களுக்கு வேக்சினேஷன் போடும்போது டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அந்த அட்வைஸ் கேட்டுக்கலாம் இவனை வந்து தேர்ட்டி டேஸ்ல இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே வந்து அவனை ஊசி போட சொன்னாங்க பட் ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா சிக்ஸ்டி டேஸில் தான் போய் ஊசி போட்டோம் என்னோட மிஸ்டேக் தான் அது ஏன்னா அவனுக்கு இடையில கொஞ்சம் குட்டியாக இருக்கிறனால கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டு ரொம்பவே வந்து சிக்கா இருந்தான் ரொம்ப சிக்காக இல்லை பட் வேக்சினேஷன் போகிற டே அப்போல்லாம் அவனுக்கு எதாவது ஒன்று வாமிட்டிங் சென்ஸ் அப்படி ஏதாவது காட்டி கொடுத்துருந்துச்சு ஸோ நாங்கள் சிக்ஸ்டி டேஸில் தான் ஃபர்ஸ்ட்டு போட்டோம் அடுத்த ஒன் மந்த் ஒன் வீக் கழித்து அடுத்த ஊசி அடுத்த ஊசின்னு இப்போது நேரு ஊற ஊசி போடுறக்கு வந்து இப்போ தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு வேக்சிலேஷன் அவனுக்கு ஃபுல்லாகவே முடிஞ்சுது இன்னும் ஒன் இயர் கழிச்சு தான் போடணும் இவன் வா இவனுக்கு வந்து அதாவது பப்பிக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஃபுட்டை பற்றி சொல்கிறேன் ஃபுட்டு பார்த்திங்கன்னா அதான் சொன்னது ஃபஸ்ட்டு தேர்ட்டி டேஸில் வாங்கினதுலேருந்து அவனுக்கு பால் நான் மிக்சியில் அடித்து பால் சாதம் அந்த மாதிரி நல்லா அவனுக்கு முழுங்கணும் மாதிரி ஏன்னா அப்போ எல்லா பாலும் வந்திருக்காது ஸோ அதனால் அப்படி கொடுத்துட்டு இருந்தோம் செகண்ட் பார்த்திங்கன்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர பெடிகிரியர் பொடி பண்ணி அதாவது பெடிகிரியை மிக்ஸியில் நல்லா பப்பி பெடிகிரின்னு விற்கும் அதை மிக்ஸியில் பொடி பண்ணி சுடுதண்ணியில் கலந்து கலந்து கொடுக்கலாம் தேர்ட் எப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக போது பெடிகிரியை சுடுதண்ணியில் ஊற வச்சு நல்லா அதை நம்ம கையில் ஸ்மாஷ் பண்ணி கொடுத்து அப்படியும் கொடுக்கலாம் கொஞ்சம் த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே ஃபுட்டுக்கு வந்து த்ரீ அதாவது ஒன் டேக்கு த்ரீயாக அப்படி அப்படி கொடுக்க ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை அப்படி கொடுக்கலாம் கடைசியில் பப்பி சாப்பிட்ற ஸ்டேஜ் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை அப்படிங்கிற மாதிரி தான் டாக் சாப்பிடும் ஓவராலாக நாய்க்குட்டிக்கு வந்து அதாவது ஒரு டாகுக்கு வந்து உப்பு சத்து வந்து அதிகமாக தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம சாப்பிட்ற உப்பு இப்போ நம்ம வந்து ஒரு தயிர் சாதத்துக்கு எப்படி ஒரு பிஞ்ச் போடுறோமோ அதை விட குறவா அதில் பத்தில் ஒரு மடங்கு நாய்க்குட்டிகளுக்கு நம்ம உப்பு போட்டு கொடுக்கலாம் தப்பு கிடையாது ஃப்ரூட்ஸ் வந்து கொடுக்கலாம் ஆனால் வந்து சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது என்னென்ன ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா திராட்சை கொடுக்கக்கூடாது உலர் திராட்சையும் கொடுக்கக்கூடாது சாக்லேட்ஸ் கொடுக்கக்கூடாது முக்கியமாக பச்சை முட்டை ப பச்சை மீன் பச்சையாக உள்ள சமைக்காதது எதுவுமே கொடுக்கக்கூடாது வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸும் வந்து பச்சையாகவே கொடுக்கலாம் சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்டோட இதை வந்து நம்ம பப்பீஸ்க்கு எப்போயுமே கொடுக்கக்கூடாது தென் பார்த்திங்கன்னா ஓவராக ஸ்பைசஸ் உள்ளது பிரியாணி நம்ம சாப்பிட்றது மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு செப்பரேட்டாக குக் பண்ணி கொடுக்கலாம் ஒரு கேரட் அதை வந்து அவச்சு சம் அதாவது ரைஸ்லாம் ஸ்மாஷ் பண்ணி அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேலே தான் கொடுக்கணும் சிக்ஸ் மந்த்ஸ் பப் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அண்டராக உள்ள பப்பிக்கெலாம் கொடுக்க தேவையில்ல பெட்டை மெயின்டைன் பண்ணுறப்ப கரெக்டாக வாரத்தில் ஒரு மூணு நாள் வந்து நான்வெஜ் வந்து கொடுக்கலாம் அதாவது முட்டை அப்புறம் சிக்கன் மட்டன் அந்த மாதிரி ஒரு இதுவாக கொடுக்கலாம் மற்றபடி வந்து ரொம்ப கொடுக்கணும்னு அவசியம் இல்லை மூணு மாதத்துக்கு முன்னாடி வரையும் சிக்கன் மட்டன்லாம் அவ்வளோக்கா கொடுக்க தேவையில்லை ஏன்னா அவங்களுக்கு டைஜஷன் கண்டிப்பாக ஆகாது கொஞ்சம் பப்பி பெருசாக நல்லா டைஜஸ்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் கொடுக்கலாம் மூணு மாதத்துக்கு உள்ளே இருக்கிற பப்பிக்கு பால் பால் வந்து சாதத்தில் அடித்து தயிர் சாதம் இந்த மாதிரி மட்டும் நம்ம கொடுக்கலாம் பஸ்ட் மூணு மாசத்துக்கு பால் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி ஐட்டம் அடுத்த மூணு மாசத்துல இருந்து அவங்களுக்குன்னு உள்ள புரோட்டீன் பவுடர் எல்லாமே எல்லாமே ஷாப்ஸ்ல அவைலபிளாக இருக்கு எல்லாமே குடுக்கலாம் நெக்ஸ்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா குளிக்க வைக்கிறது ஒரு டாக் வந்து குட்டியாக இருக்கும்போது தேர்ட்டி டேஸ் வரையும் குளிப்பாட்ட மாட்டாங்க நம்ம வாங்கிட்டு வந்ததும் குளிப்பாட்டணும் ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து எத்தனாவது நாளில் வருதோ அன்னைக்கு ஒரு பாத் எடுத்துக்கோங்க அவங்களுக்குன்னு ஒரே ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க அவங்களுக்குன்னு வந்து ஒரு சீப் வச்சுக்கிட்டு அவங்களோட சீப்பில் அந்த சீப்பில் வந்து சீவி விட்டீங்கன்னா அவங்களோட ஹேர் ஹேர் கொட்டுறது வந்து வீட்டில் அவ்வளோக்கா இருக்காது மார்னிங் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் இல்லை மார்னிங் மட்டும் இல்லை வீக்லி டுவைஸ் அவங்களால எப்போ முடியுதோ அதை வந்து அவங்களுக்கு சீவி விட்டுட்டு அவங்கள என்ஜாய் பண்ண வச்சுட்டு அப்படியே சிவி விட்டுட்டு விட்டுட்டு நம்ம வந்து அடுத்து குளிக்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம் பப்பி ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப அடம் பிடிக்கும் பட் போக போக ஒன் இயர்க்கு அப்புறம் தான் அவங்க ரொம்ப சைலண்டாக ஆவாங்க அது மாதிரி ரொம்ப துரு தான் இருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்பிக்கு வந்து அதிகமாக ஃபுட் வந்து கொடுத்து அதை ரொம்ப சோம்பேறித்தனம் ஆக்கிடக்கூடாது நல்லா விளையாட விடணும் நல்லா ஒரு பப்பி ஆக்டிவாக இருக்கணும்னா அந்த அதுக்கு நல்ல ஒரு எனர்ஜியான சாப்பாடும் நல்ல ஒரு எக்ஸசைஸ் எக்ஸசைஸ்ன்னு வந்து இதுக்கு தனியாக நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல பட் நல்லா விளையாட விட்டாலே போதும் பப்பி வந்து சூப்பராக விளையாடும் அதுக்கான டாய்ஸு அதுக்கு வந்து கரெக்டாக மெயின்டெனன் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கணும் அது மேலே இருக்கிற பூச்சிகள் கூட அது அதை வந்து இரிட்டேட் பண்ணும் சாப்பிட விடாமல் பண்ணும் அது உடம்பு சரியில்லாமல் பண்ணும் அதெல்லாம் நம்ம வந்து க்ளீனாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் நிறைய ஃப்ரீயாக என்ன சொல்கிறது அது கூட வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா அப்படியே ஃப்ரெண்ட்லியாக வளர ஆரம்பிக்கும் ஒரு ஒரு ஒன்றும் நல்லா குறும்பு பண்ணும் சேட்டை தான் எங்கள் கேஷ் வந்து பயங்கர சேட்டை அதுவும் இல்லாமல் நல்ல ஆக்டிவான பப்பியும் கூட நல்லா விளையாண்டா நல்லா இப்போ வரையுமே துருதுருந்தான் இருக்கான் பட் உங்கள் பப்பி வந்து ஆக்டிவாக இல்லை அப்படின்னா சாப்பாட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நல்ல ஆக்டிவிட்டிஸ் கொடுங்க அவனுக்குன்னு ஒரு டாய்ஸை மட்டும் எடுத்து விளையாடுற மாதிரி பண்ணுங்கள் பல்லு வளர வளர நம்மளை கடிக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்போ வந்து போன்ஸ் அவைலபிளாக இருக்குது அதாவது கால்சியம் போன் மில்க் போன் அந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் வந்து ஹெல்த்துக்கு கொடுக்கறது அதை வந்து வாரத்துக்கு எப்பயாவது ஒரு நாள் கொடுக்கலாம் இன்னொரு போன் இருக்கும் நல்லா தோல் மாதிரியே இருக்கும் அந்த போன் கொடுத்தீங்கன்னா அவன் நல்லா கடித்து அந்த நான் நம்மளையே கடிக்கிறத விட அந்த போனை கடிச்சு கடிச்சு அவங்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துடும் ஸோ பப்பி அப்போ வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் பப்பி ஆக்டிவாக வச்சுக்கணுன்னா நல்லா வந்து அதை ஆக்டிவாக இருக்க வைக்க நம்ம என்ன பண்ணோம்னா நல்லா அதை கூட விளையாடணும் இல்லை அதை வந்து விளையாட வைக்கணும் அதுக்கான டாய்ஸ் கூட அது நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணணும் நம்மளுக்கு நம்மளோட ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பராக அது கூட பேசி ஜாலியாக மூவ் பண்ணலாம் ஸோ வந்து இதுதான் வந்து பப்பீஸ்குரிய கொஞ்சம் பப்பிலேருந்தே அதை நம்ம ட்ரைன் பண்ணிட்டு வந்தோம்னா சூப்பரா வளரும் பட் நம்ம சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்குது அப்படிங்கும் போது நம்ம அதை வந்து கொஞ்சம் மிரட்டலாம் ஓவராக அடிச்சு இது பண்ணோம்னா அதுக்கான இது வந்து நமக்கு என்ன சொல்றது வெறுப்பு உண்டாயிரும் ஓ இவன் தான் நம்மளை தான் செய்வான் கொஞ்ச மாட்டான் அப்படிங்கிற பேட் தாட் வந்து பப்பிக்கு வந்துடும் சோ பப்பின்னு சொல்லல டாக்ஸுக்குன்னு சொல்றேன் நோ சொல்லி பழகுங்க நோ 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 இதை பண்ணாத நோ 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 சொன்னிங்கன்னா பண்ணாததுக்கெல்லாம் நோ சொல்லி வளர்க்கணும் பண்ணுறதுக்குலாம் ஓ குட் 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லி வளர்த்துங்க சிட்ச் சொல்லி கொடுங்க ஷேக்கன் சொல்லி கொடுங்க அதெல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணுறதில் தான் இருக்குது ஸோ அப்பயே வந்து நல்லா வந்து குளிப்பாட்டி அதை ட்ரைன் பண்ணி அதுக்கு கரெக்டாக வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுத்து அதோடய ஆக்டிவிட்டீஸில் அதுக்கு நான் நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நல்லா டீப் ஸ்லீப் இருந்தாலே ஒரு டாக் வந்து சூப்பராக வளரும் அதோட அதோடய அதோட நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கோட உடலில் என்ன மாற்றம் வருதுன்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதனால அதுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம அது கூட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்தோம்னால நமக்கு தெரிஞ்சு கொடுத்துரும் ஸோ பப்பியை பப்பியை வந்து நல்லா சேஃபாக பத்திரமா நம்மளோட ஒருத்தராக வளர்த்த பொழுது அது வந்து அது என்ன பண்ணாலும் நமக்கு பெருசாக தெரியாது பட் கடிக்க தான் செய்யும் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் எல்லா பப்பியும் கடிக்க தான் செய்யும் அது வந்து நமக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த யூரின் கக்கா இது போகிறதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே ட்ரைன் பண்ணிடணும் இல்லைன்னா பெரிய பெரிய விஷ் இஷ்யூவாக வந்து வீட்லே தான் நடக்கும் எல்லாமே அது மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மற்றபடி வந்து பப்பி வளர்க்குறதுல வேறு எந்த சிரமமும் கிடையாது வேற ஏதாவது அனிமல் பூனை இந்த மாதிரி வீட்டிலலாம் வச்சுருந்திங்கன்னா கூட கொஞ்சம் அதுக்கிட்ட இருந்து இது இதோட ஃபுட்டெல்லாம் காப்பாற்றி வைக்கணும் ஏன்னா வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேர்த்தோட ஃபுட்டும் மிங்கிள் பண்ணி சாப்பிட்றப்ப அது ரொம்பவே வந்து பப்பிக்கு வந்து சேராமல் போயிடும் அந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு அது கொடுக்க முடியாதுல்ல ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு அது கொடுக்காம அவாய்ட் பண்ணிட்டு டாக் பிஸ்கெட்ஸ் அதுக்கு வீஸ் இருக்கும் அதோட அதுக்கான பொருட்கள் அந்த மாதிரி வந்து நம்ம வாங்கி கொடுக்கும்போது பப்பி வந்து ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பராக வளரும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அவன் வந்து நல்லா குரோவாகி நல்ல ஒரு பெரிய டாகி ஆயிட்டான் ஸோ எங்களுக்கு வந்து குட்டியாக இருக்கிற இப்போ கேஷ் எப்படி இருந்தானோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ வளர வளர ரொம்ப சேட்டை அந்த சேட்டையும் நம்ம ரசிக்க கற்றுக்கணும் ஸோ இவனோட பப்பீஸ் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு டைம் போகிறதும் தெரியாது அதோட பண்ணுற சேட்டையெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டே அந்த டே என்டையராகவும் சூப்பராகவும் இருக்கும் ஸோ ஒரு க்ளீன் பப்பி வளர்க்கணும் அப்படின்னா இந்த டிப்பெல்லாம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நார்மத்துலேயே சொன்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப கடிக்குது அப்படின்னு சொன்னால் போன் கொடுத்து பழகுங்க இந்த போன் தான் அந்த போன் நாங்கள் இந்த போன் கொடுத்து தான் அவனை வந்து இன்னமும் அவன் கடிச்சிட்டு தான் இருக்கான் எல்லா பப்பீஸும் சிக்ஸ் மந்த்ஸ் கடிக்க தான் செய்யும் இதை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சேட்டை பண்ணாமல் கம்முன்னு அமைதாக இருப்பான் மற்றபடி வந்து ஒரு குட் ஃப்ரெண்ட்லி பப்பி வந்து கேஷ் ரொம்ப பாசக்கார பையன் பட் அதே சமயம் ரொம்ப வாழை பையன் ரொம்ப அன்பும் இருக்கும் ரொம்ப குறும்பும் இருக்கும் ரொம்ப சேட்டை பயங்கர சேட்டை என்ன சொல்கிறனே தெரில அவனை ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் பப்பியை வந்து கேஷ் குட்டி வந்து ரொம்ப கேர் பண்ணிகிட்ருக்கோம் இன்னமும் வந்து அவனை அவனுக்கு அவனுக்குன்னு தனியாக வந்து என்ன சொல்கிறேன் நிறைய ட்ரைன் பண்ணணும்னு ஆசை பட் அந்த இப்போ அவன் கேட்குற ஸ்டேஜில் இல்லை கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அதெல்லாம் ட்ரைன் பண்ணால் நான் கண்டிப்பாக அடுத்தடுத்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம் இப்போ வந்து கேஷ் வந்து இப்படி தான் இருக்கான் இதுதான் இப்போ ரீசண்ட்டாக எடுத்த வீடியோ ஸோ உங்கள் பப்பையும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி ட்ரையின் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவங்க அதாவது பார்த்துட்டே இருந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கு இன்னொரு சேனல் கூட இருக்குது ஸோ அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சேனல் நேம் என்ன மனோநிவி ஃபேமிலி வ்ளாக்ஸ் ரெண்டுத்துலையுமே நம்ம வ்ளாக்ஸ் போடுவோம் ஸோ உங்களோட அதாவது உங்களோட உங்களுக்கு தேவையான வ்ளாக்ஸ் வந்து ரெண்டுத்துலையுமே எதில் வேணாலும் இருக்கலாம் ஸோ ரெண்டு சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கொஷின்ஸாக எங்களுக்கு நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் மூலயமாவோ ரெண்டு சேனலுக்குமே வந்து எங்களுக்கு இன்ஸ்டா இருக்குது இன்ஸ்டா மூலிமாவோ ஃபேஸ்புக் மூலிமாவோ நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஸோ இதுதான் வந்து நாங்கள் கேஷோட ரொட்டீனாக நாங்கள் இப்போ இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்க வீடியோ இதுக்கு மே பண்ணிகிட்டு இருக்க ரொட்டீன் இதுக்கு மேலே நாங்கள் வந்து அடுத்தடுத்து ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஆல் தேங்க்யூ